வணக்கம், நான் ஜெய்ஜோஷ், பாரத மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகம் பேசுகிறேன். சமுதாயத்தில் நடக்கும் சில அட்டூழியங்கள், அநியாயங்கள், இதை தட்டி கேட்கும் விதமாக வீடியோஸ் வரக்கூடிய இந்த மாதிரி சேனலுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணாதீங்க. அதுபோல் கமெண்ட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டாபிக் போட முடியாத ஒரு டாபிக் மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சமூக ஆர்வலர்கள், நம்மளே மாதிரி சமுதாய சிந்தனை உள்ளவர்கள் சில பேர் வந்து சில ஒரு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணி முடித்து வந்து வெப்சைட்டில் வந்து சில பாயிண்ட்ஸை ஹிண்ட் அவுட் பண்ணி மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சில விஷயங்களை வந்து போட்டிருக்காங்க. அது வந்து சில கவர்மெண்ட்டோடைய சில குறைபாடுகளை சொல்லக்கூடியதாக மாதிரி இருந்தோன்னா டக்குன்னு அந்த வெப்சைட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வளர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாள் தள்ளி நியாயமான கோரிக்கை அப்படின்றது தெரிஞ்சதுனால வந்து எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருப்பது அப்படின்னு ஒரு மூணு நாள் தள்ளி திருப்பி அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க கவர்மெண்ட்டே. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோஸும் நம்ம வீடியோ வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆக போகிறதில்ல, இருந்தாலும் இந்த வீடியோ அந்த மாதிரி டோட்டலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னாவே பிளாக் பண்ண போகிறாங்க, இல்லை வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகாமல் இல்லை அப்லோட் ஆகாமல் இல்லை யூடியூப் சேனலில் ஏதாவது இது பிரச்சனை இருப்பதுன்றதுனால சரி டாப்பிக்கை வந்து மறைமுகமாக போட்டு இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி டாப்பிக்கை போட்டு அப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வருவோம் அப்படின்ட்டு இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் இந்த டாப்பிக் வந்து கேர்லெஸ்ஸாக எப்போவும் போல் நம்ம மக்கள் வந்து எல்லாத்துக்குமே அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வேலை பண்ணுறாங்க போகிறதுன்ட்டு நானும் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்றதுனால சரி நீங்கள் கண்டிப்பாக பேசிடலாம் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இஐஏ 2020 அப்படின்னு வரைவு அறிக்கை டிராஃப்ட் எல்லாம் இப்போ நம்ம கண்டினியூஸாக பேசியிருக்கோம் பாருங்கள். கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது, அணை கட்டுவது, ரோடு, இப்படி வரிசையாக நம்ம இப்போ பாயிண்ட் பார்த்தா எல்லாருக்கும் தலை சுற்றிடும். அந்த மாதிரி ஒரு 83 பக்க வரைவு அறிக்கை வந்து மார்ச் 23 தாக்கல் பண்ணுறாங்க. அது வந்து கெசட்டில் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய டேட் வந்து April 11th, August 11th இன்னையோட. அது வந்து அப்ஜெக்ட் பண்ணுறவங்களோ இல்லை அது சம்மந்தப்பட்ட கருத்து சொல்பவர்களுக்கு டிராஃப்ட்டுக்கு தான். ஸோ இந்த டிராஃப்ட் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்றது நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படின்றத நானே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 83 பக்கத்துடைய சில சாராம்சங்களை சில வல்லுநர்கள் சொன்னதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டுணியமாக இருக்குது. அதாவது நாடு வந்து வளர்ச்சி பெற வேண்டும், இவங்க வந்து மைண்டில் என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் வாட்டி ஜெயித்தாங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிஜேபி, அப்போ கொஞ்சம் பார்த்து பார்த்து நிதானமாக வந்து ஏதாவது மக்கள் அப்ஜெக்ட் பண்ணுற போகிறாங்கன்னு ஸ்லோவாக வந்து பார்த்து பார்த்து முடிவு பண்ணாங்க. ரெண்டாவது வாட்டி நல்ல மெஜாரிட்டியில் வின் பண்ணோன்னே அவங்க வந்து அப்ஜெக்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா இது பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், இப்போ கல்வி கொள்கை திட்டம் அப்படின்றது மாதிரியே தான் இதுவும் எல்லாமே அந்த பவர்ஃபுல்லாக வந்து தேசிய லெவலில் தான் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஆகிற மாதிரி தான் இதுவும் ஒரு பார்வையாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா இந்த சைனா பாகிஸ்தான் இவங்களுடைய அத்துமீறல் ஜாஸ்தியாகணும்னோட குறிக்கோள் எல்லாமே இப்போ ஒரு பதட்டத்தில் வந்து பிரச்சனை வந்தோன்னா நம்ம இதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா. அது மாதிரி என்னாச்சுன்னா இந்த பார்டர் வந்து சேஃப் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வார் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்றது, பயோ வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோடு எங்கே வந்தாலும் இங்கே ரோடு போடணும். அடுத்தது எக்கனாமிக்கலாக இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டோம்னா நம்மளால் அவங்கள அப்போஸ் பண்ண முடியாது. சைனா பாகிஸ்தான்லாம் நம்ம வந்து எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு அப்படியே குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி என் மைண்டு உள்ளே வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வரைவு அறிக்கையை தகவல் பண்ணுறாங்க. அதில் வந்து டோட்டலாகவே இந்த விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் அவங்க மனசில் குறிக்கோள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் அவங்களுடைய கருத்து கேட்பு அப்படின்றதே இருக்கக்கூடாது. சமூக ஆர்வலர்கள் வந்து எப்போதுமே ஒரு பிரச்சனைனா மெயினாக அதுவும் தமிழ்நாட்டில் தான், ஸ்டெர்லைட்லேருந்து சரி இந்த மாதிரி என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட இப்போ வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து இறந்தாங்க இல்லையா விஷவாயு வெளிவந்து ஒரு கம்பெனிலேருந்து. ஸோ அதேமாதிரி 1984 போபாலில் ஒரு விஷவாயு வெளியே வந்து கசிஞ்சு அதில் நூற்றுக்கணக்கான பேர் சேர்த்தது. இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் இந்த சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக கவனிக்காமல் அடுத்து நிறைய ஆறுகளில் நுரையாக ஓடுது பாருங்கள், அதாவது ரசாயன கழிவுகளை வந்து இது பண்ணி விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் தான். பட் என்ன சிஸ்டம் இருந்தாலும் அதில் நம்ம கரப்ஷன்றதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதில் லஞ்சத்தை கொடுத்து பண்ணுறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சமூக ஆர்வலர்கள் வந்து எதிர்த்து மக்களை வந்து தூண்டி விடக்கூடாது அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க. பட் என்னென்னா விழிப்புணர்வு கொடுத்து எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணுறக்கூடாதுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்டெர்லைட் அப்படின்னு ஞாபகப்படுத்துது, யாராவது வந்தாங்கன்னா இனிமேல் சுட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனே கேட்க தேவை,
நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்பாயின் பண்ணக்கூடிய கமிட்டிகளையுமே வந்து ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர மாதிரி இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயந்தான் நான் சொன்ன மாதிரி, அடுத்து தண்ணி அணை கட்டுறது இரிகேஷன் அப்படின்ற பர்பஸில் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் சைனாவை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு டோட்டலாக இந்த சுற்றுச்சூழல் அப்படின்ற இந்த நீர் காற்று நிலம் மலை முகடுகள் இதெல்லாம் இடித்து தரமட்டமானாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து எதுவுமே எதிர்த்து கேட்கக்கூடாது. அதாவது சில விஷயங்களுக்கு வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து நம்மளுடைய நிலம் போயிடுமே நம்ம இடம் போயிடுமே அப்படின்லாம் வந்து சுயநலமாக சில மக்கள் வந்து அவங்க கஷ்டத்துக்காக பேசுகிறது, பப்ளிக் டோட்டலாக வந்து பொது விஷயங்கள் வந்து நல்லது பொது நன்மை அப்படின்னு கிடைக்கக்கூடிய விஷயத்தில் இவங்களுடைய வீடு போயிடும் நிலம் போயிடும்ன்றக்காக போராட்டம் பண்ணுற அந்த ஒரு ஒப்பீனியன் மாதிரி இது இல்லை. ஸோ இது கன்ஃபார்மாக வந்து சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்ற மாதிரி, இல்லை பாதிக்கும்ன்றதை விட அதை பற்றி ஒப்பீனியனே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா இதில் கடகடன் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முதல் பாயிண்ட் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியான டாக்குமெண்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டஃப்பான டாக்குமெண்ட்ஸு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு சில கம்பெனிலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மெயினாக இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படின்றது என்ஓசி அப்படின்றது இல்லாமல் இழுத்துட்டு இருக்கிறது வந்து இனிமேல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றத ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஈஸி ஸ்பீட் அப்ரூவல், அதான் இப்போ நான் வந்து ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருக்கதையும் சேர்த்து சொல்லிட்டேன். பட் ஸ்பீட் அப்ரூவல் அப்படின்றது என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்ரூவல் கிடைக்கும், அதாவது மந்த்ஸ் கணக்குக்குள்ளே வந்து அதை கிளியர் பண்ணி அதை முடிச்சிடறாங்க அப்படின்னு. அடுத்து வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹியரிங் வேண்டாம், இனிமேல் எந்த கம்பெனி வரதாக இருந்தாலும் பப்ளிக் ஹியரிங், அதாவது அந்த இடத்துல உள்ள பொதுமக்கள் அது வந்து ஓப்பனாக இருந்தது. இது வந்து லாஸ்ட்டு வந்து 1986 உள்ள ஒரு ஏற்கனவே இருந்த இஐஏ அந்த வரைவு அறிக்கைப்படி இல்லை அந்த சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நடைமுறையில் இருக்குது, அதை தான் இப்போ வந்து திருத்தம் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பப்ளிக் ஹியரிங் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு, அந்த லோக்கல் ஏரியா மக்கள் வந்து கண்டிப்பாக பேசலாம் குரல் கொடுக்கலாம் எதுக்கலாம் கருத்து கேட்பு கூட்டம்ன்றது நடக்கணும் இதெல்லாம் எல்லா சட்டத்துலேயும் வந்தது. பட் இதை அப்படியே தூக்குறாங்க, இதை தூக்குறதுக்கு வந்து அப்ரப்டாக தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட்டை போட்டு இதுக்கெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி, அதாவது என்னெல்லாம் அப்படின்னா நீர்நிலைகள் விரிவாக்கம். ஸோ நான் சொன்ன அந்த விஷயம் வந்துருச்சு பாருங்கள் அணைகள் அப்படின்றது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்க்குள்ளே என்ன கம்பெனி வேணாலும், அதாவது எஸ்டேட்ஸ்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க அதில் என்ன கம்பெனி வேணாலும் வரும்னாலும் அதை சுற்றி இப்போ நம்ம லெபனானில் வந்து நடந்த கதை மாதிரி வெடிச்சதுன்னா 20 கிலோமீட்டருக்கு பாதிப்பு 10 கிலோமீட்டருக்கு பாதிப்புலாம் இருக்கும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வச்சுருக்க இந்த கம்பெனியுடைய விஷயவாயு வந்து கக்குச்சின்னா ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே இந்த கிளியரன்ஸ் தேவையில்லை, என்ஓசி தேவையில்லை, இல்லை என்ஓசி கொடுக்கறதுக்கு வந்து பப்ளிக்குடைய ஒப்பீனியன் தேவையில்லை அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ன்றாங்க. ஸோ இதிலே வந்துடும், எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது ஆர்மி சம்மந்தப்பட்டது ஏதாவதுனா ப்ராஜெக்ட்னால் அதுக்கு தேவையில்லை இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஒன்று சொல்ல வராங்க. அடுத்தது ஆல் பார்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றாங்க, அதாவது எல்லை ப்ராஜெக்ட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, காஷ்மீர்லேருந்து இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம்லேருந்து சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இங்கேருந்து சில அதாவது இந்திய பெருங்கடலேருந்து வந்து பாதுகாப்புக்கு தேவைப்படும்னு சொல்லி, ஸோ சுற்றி இருக்க எல்லா பார்டர் அப்படின்னும் போது ஆல் பார்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது கடல் பக்கம் உள்ளிருக்கும் பகுதிகளுக்கு அங்கே உள்ள விஷயங்களுக்கு உண்டான சில ப்ராஜெக்ட்ஸ் எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அதுக்கும் தருது. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எதுக்குமே வந்து பப்ளிக் ஒப்பீனியனும் எதுவுமே தேவையில்லை அப்படின்றது. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருத்து கேட்பு கூட்டம் எங்கே பிரச்சனை வருமோ அங்கே வந்து அத்தாரிட்டிஸுடைய டெசிஷன் எடுத்தால் போதும். எப்படி பாருங்கள், அதாவது கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வருமோ இல்லை எதிர்ப்பு வருமோ அங்கே வந்து சலசலப்புகள் உருவாகுமோ இல்லை போராட்டங்கள் நடக்கிற மாதிரி வந்தால் அங்கே வந்து பப்ளிக்குடைய டெசிஷன் தேவையில்லை, அத்தாரிட்டிஸ் அந்த ஏரியாவில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க இல்லைன்னா அந்த அதிகாரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுடைய டெசிஷனே போதுமானது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அடுத்த பாயிண்டில் எப்படி கொண்டு வராங்கன்னா, ஸோ இது சொல்லிடுறாங்க அத்தாரிட்டிஸே போதும்னு சொல்லிட்டு, ஆனால் அது சம்மந்தப்பட்ட என்ன விளக்கங்களை வந்து இந்த வெப்சைட்டில் இந்த ப்ராஜெக்டுடைய வெப்சைட்டில் வந்து அதை கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ பப்ளிக் கன்சல்டேஷன் வந்து எக்ஸெப்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பப்ளிக்கில் இந்த மாதிரி போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் கன்சர்ன் பர்சன் ஒன்லி நாட் பப்ளிக் அந்த அப்ஜெக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட கன்சர்ன் பர்சன் மட்டும் அப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை அந்த ஏரியாவில் இருக்க அந்த அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸோ இல்லைன்னா ப்ராஜெக்ட் அத்தாரிட்டிஸோ இல்லை இந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிஸோ இல்லை கலெக்டரோ யாரோ ஒருத்தர் அவங்க தான் வந்து அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை அதுக்கு பதில் இது அப்படின்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷனுக்கு உண்டான அணைகள் போன்றது, அதாவது அக்ரிகல்ச்சர் ஸோ கல்டிவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட
எல்லா விஷயங்களுக்கும் உண்டான சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இது தேவையில்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட். அடுத்தது சாலை ப்ராஜெக்ட்ஸ், ரோடு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா சாலைகளுக்கும் வந்து அப்ரப்டாக என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அப்ஜெக்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்த நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இப்போ ஒரு மினிமமாக நடந்துகிட்ருக்கு, திடீர்னு எக்ஸ்பேண்ட் பண்ண டைமில் அந்த டைமில் நச்சு காற்றுகளோ இல்லை கழிவுகளோ இல்லை வரப்போகுது என்விரான்மெண்டல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது சுற்றுச்சூழல் பாதிக்கும்ன்ற டைமில் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அவங்க எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு அதை மென்ஷன் பண்ணல, டபுளாக பண்ணலாம் ட்ரிபிளாக பண்ணலாம் 10 மடங்காக கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு தேவையில்லை அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ல சொல்லவே அப்போ என்ன அநியாயமாக இருக்குன்னு உங்கள் மனசுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு அப்ரப்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா பில்டிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஆல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கும் தேவையில்லை அப்படின்றத சொல்லும் போதே எல்லாமே அடக்கமாகிவிட்டது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட், 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைம்னு எனக்கு தெரில. இப்போ வந்து அந்த நாட்கள் வந்து கருத்து அந்த இது டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது கருத்து அப்படியே வந்து 1.5 எக்ஸப்ஷனில் கருத்துக்கு கேட்பு இருக்கல, மிச்சம் இருக்கிற சில ப்ராஜெக்ட்ஸில் எல்லா ப்ராஜெக்ட்டும் முடியாதுன்ற மாதிரி நைஸாக நாசுக்காக சொல்லிட்டு 1-2 மிச்சம் இருக்கிற ப்ராஜெக்டில் வந்து அதுலேயும் வந்து கருத்து கேட்கும் நாட்கள்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல டைம், அதை வந்து குறைச்சிடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி வந்து 2 times வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும், NOC கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கம்பெனிக்கும் இருக்கிற ரூல்ஸை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயர்லி வந்து இனிமேல் 1 கிளியரன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ஸோ இயர்லி 1 போதும் அப்படின்னா அந்த 6 months இப்போ நம்ம இது வாகனங்களுக்கு புகை சர்டிஃபிகேட் எடுக்கிறோம், ஸ்மோக் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்னு. ஸோ 6 months அது வந்து டேட் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி எடுக்கும். அதில் வண்டி ஏதாவது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்து திருப்பி போக அதிகமான புகை வரது வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ வண்டி சாதாரண ஒரு வண்டி பைக்குக்கு காருக்கே வந்து 6 months வேலிட்டின் போது அவ்வளோ பெரிய கம்பெனி திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு என்ன, எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, கம்பெனி இண்டஸ்ட்ரியல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி முடிச்சு தான் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியராக இதிலே நமக்கு நல்லா அந்த திருட்டுதனம் புரிஞ்சு பாருங்க, நீங்கள் பில்டிங்கை கட்டுறத வந்து கட்டி முடித்து கொள்ளலாம், கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் இதுக்காக நிற்க வேண்டாம், நீங்கள் கட்டிக்கிட்டே இருங்க, அது ப்ராசஸ் போயிட்டே இருக்கட்டும், நீங்கள் கொடுக்க வேண்டிய கிளியரன்ஸுக்கு உண்டான எல்லா விஷயத்துக்கு கொடுங்க, அதுக்குள்ளே இந்த என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேட்ன்றத கொடுத்து வாங்கிக்கலாம், கடைசியில் கூட வாங்கிட்டு டக்குனு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சும்மா ஒரு இக்கு வைக்கிறதுக்காக அந்த டைமில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் வந்து ராங் டாக்குமெண்ட்ஸோ இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சும்மா லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்படி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 13th பாயிண்ட், நோ பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ், ஒன்லி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அந்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டும், பப்ளிக்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதான், பப்ளிக் அத்தாரிட்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்து 14th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்னது தான், தப்பான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் வேணால் நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு லைட்டாக ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதே இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இப்போ இது இப்போ தான் பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் 15th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில் உள்ள எல்லாத்துக்குமே ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, நோ கிளியரன்ஸ், கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி, என்ஓசியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி, சிறு குறு தொழில்னு சொல்லும் போது அதில் வந்து தோல் பட்டறைகள்லேருந்து ரசாயன பட்டறைகள்லேருந்து அதெல்லாம் கூட சிறு சிறு குறு தொழில்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இது இதுக்கும் வந்து என்விரான்மெண்டல் இது தேவையில்லை அப்படின்னா, எல்லாமே இப்போ ஆறுலேருந்து மண்ணில் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்ற மாதிரியும், இல்லை ஆற்றுல வந்து எல்லா இது கெமிக்கல்ஸையும் திறந்து விட்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏற்கனவே சும்மா ஒரு சின்ன கொட்டேஷன் மாதிரி ஹிண்ட் மாதிரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கழிவுகள் வந்து குறிப்பிட்ட அளவுகளுக்குள்ளே ரொம்ப பாதிப்பு இல்லாத அளவுக்கு லைட்டாக இருந்துக்கலாம், அந்த லெவலை தாண்டிடக்கூடாது அப்படின்னு லைட்டாக லாஸ்ட்டாக ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு கண்துடைப்புக்கு ஒரு ட்ராமா. அடுத்து இன்னொரு கண்துடைப்புக்குன்னு சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலே உருவாக்கப்படக்கூடிய கமிட்டிகள்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டிகள், ஸ்டேட் லெவலு சென்ட்ரல் லெவலு அப்புறம் இந்த கமிட்டி அந்த கமிட்டினு நிறைய லிஸ்ட் போட்டுருக்காங்க, ஒரு 20-25 லிஸ்ட்டுக்கு மேலே 40 கமிட்டிகள் அந்த லெவலுக்கு வந்து கமிட்டிகள் வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் அதை கண்காணிப்பார்கள். அதாவது பப்ளிக் வந்து டோட்டலாக வாய் திறந்துடக்கூடாது, சமூக ஆர்வலர் கிட்டவே வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இந்த கமிட்டிகள் வந்து இதெல்லாம் டெசிஷன் எடுக்கணும், அதெல்லாம் அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிக்கணும், யார் கவர்மெண்ட்டே அப்பாயின் பண்ணி திருடனை பிடிக்கிறதுக்கு திருடனே வந்து அப்பாயின் பண்ணுற கதையா, நீங்கள் வந்து கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கேட்டு முடித்தோடனே நான் சொன்ன முதல் பாயிண்ட்டு இப்போ எல்லாருக்குமே மனசுக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத யோசனை பண்ணிங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து நடத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க, டிசைட் பண்ணதை நடத்துகிறாங்க, ஆனால் அது நடத்தும் போது அப்ஜெக்ஷன்ஸே இனிமேல் இருக்கக்கூடாது, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அப்படின்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி பப்ளிக் வரக்கூடாது, மெயினாக சமூக ஆர்வலர்கள் வந்துடக்கூடாது. இப்போ அந்த வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணதை பற்றி நம்ம யோசனை பண்ணோம்னா என்ன அவங்களுடைய மோட்டிவேஷன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் இது பண்ணுங்கள். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட் அப்படின்றாங்க, அது சில பேர் மெயிலெலாம் மெயில் ஐடிலாம் கொடுத்து இதை அனுப்புங்க அப்படின்னு கூகுளில் பார்த்தா தெரியும். ஸோ அது எந்த லெவலுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ மெயில் போனாலும் அது யார் அதே அத்தாரிட்டிஸ் தான் வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இது வந்து வேணால் ஒன்று பண்ணலாம், நம்ம ட்ரெண்டிங் சாப்டர் ஆக்கிறோம் பற்றி ஆக்கணும் பாருங்கள், சாத்தான்குளம் அப்படின்ற ஒரு மேட்டர் பேசணும். ஸோ ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் சாப்டர் ஆனோன்னா அது ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னா, பயங்கர வைரலாச்சு, ட்ரெண்டிங் சாப்டர் ஆனோன்னா அது வேர்ல்டு லெவலில் கூகுள் லெவலில் ட்ரெண்டிங்கில் போய் நின்னோன்னே
ஸோ ஐநா சபையை எடுத்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தது இல்லையா. அதே மாதிரி இந்த ஏஏஏ 2020 அப்படின்றத போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உஷாராக முதலே ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாம் ஏதாவது இந்த இது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் வரதெல்லாம் நிறைய பிளாக் பண்ண மாதிரியோ இல்லைன்னா ரொட்டீனாக அப்படி மேலே வர மாதிரியோ பண்ணாதளவு ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸ் முன்னாடிலாம் நிறைய ஏஏன்னு வந்த வீடியோஸ்னால் இப்போ கிட்ட வர வர ஆக்சுவலாக அதிகமாக ஒன்றும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் இந்த வீடியோஸ் வந்து கம்மியாகிறதுனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஸோ அதனால் இது எப்படின்றத ட்ரெண்ட் பண்ணி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாமே தவிர, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்துக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணிடுறாங்க. பப்ளிக்லேருந்து அப்ஜெக்ஷன் வரவே கூடாது. மெயினாக சமூக ஆர்வலர்கள் வந்து மக்களை வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுறக்கூடாது. அவங்க நினைக்கிறத கையெழுத்து போகிறத டப்புன்னு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜியில் ஒரு ஒரு திட்டமாக மாதத்துக்கு ஒரு குண்டத்துக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ இதை சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.